விபாகனு சிங்களூர்ல போட்டிருக்கு ஃபாலோ பண்றவா கரெக்ட் பண்ணிக்கோங்க பாரதிய இத்திஹாசிய பாரதிய இத்திஹாசம்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இந்தியன் ஹிஸ்டரியில அதனுடைய கதிபயாக விபாக சில பார்ட்ஸ் சில போர்ஷன்ஸ் அவசிய கர்த்தவியாக சந்தி அப்படின்னா நிச்சயமாக பார்க்க வேண்டியது கர்த்தவ்யம்னா டூங்கிற அர்த்தம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா அவசிய கர்த்தவியாகனா சர்டன் பார்ட்ஸ் ஆர் நீட் டு பி டன் அப்படின்னா

यथा संस्कृत वाङ्मये சான்ஸ்கிருப் சம்ஸ்கிருத்த வாங்கமையனா சான்ஸ்கிருத் லிட்ரேச்சர் ஸோ முன்னாடி பாடத்துல நம்ம வந்து சம்ஸ்கிருத இத்திஹாசக பார்த்தோம் இல்லையா சோ அந்த சம்ஸ்கிருத வாங்கமையே அதில் வைதிக லௌகிக வேதையன நம்ம வந்து வேதங்கள் வைதிக வேதத்துல பார்த்தோம் லௌகிக்கத்துல வந்து லிட்ரேச்சர் ஆஸ்பெக்ட் பார்த்தோம் காவியங்கள் நாடகங்கள் அதை எழுதின கவிகள் எல்லார பத்தியும் லாஸ்ட் பாடத்துல பார்த்தோம் சோ எவ்வாறு சம்ஸ்கிருத வாங்கமையே இந்த சான்ஸ்கிருத் லிட்ரேச்சரில் வைதிக லௌகிக வேதையன துவைவித்தியம் அஸ்தி வைதிகம் லௌகிக்கம் என்ற இரு வேதத்தினால் இரு வகைப்படுகிறது அப்படிங்கிறது ட்விதஸ்ய பாவா துவைவித்தியம் சரியா ரெண்டு விதத்தினுடைய ஒரு பாவம் துவைவித் தான் அவ்வாறே பாரதிய இஹாசியா இந்த இந்தியாவினுடைய பாரத தேசத்தினுடைய இந்த வரலாறு வரலாறுனுடைய ஸ்தூலத்த லௌகிக யுகம் இது விபாக ஏஷ்டவியம் பதி அப்படின்னா ஆன ஸ்தூலம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் எலிமெண்ட்னு அர்த்தம் பிரகத்துக்கு ஸ்தூலம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஸ்தூலத்தகனா ஆன பிராட் கிளாசிபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ பாரதிய இதிகாசியாவின பிராட் கிளாசிபிகேஷன் வைதிக யுகம் லௌகிகம் யுகம் இது விவாகத்வயம் ஏஷ்டவ்யம் பகுதி வைதிக் வைதிக யுகம் வேதிக் பீரியட லௌகிகம் இண்டிய லா சாதாரண இருக்கிற லோக சம்பந்தம் அது லௌகிகம் அந்த யுகம் அந்த பீரியடு யுகம்ங்கிறது இந்த பீரியடுன்னு வச்சுக்கோங்களோ விபாகத்வயம் ஏஷ்டவ்யம் பவதி இந்த மாதிரியான ரெண்டு பாகம்ங்கிறது ஏஷ்டவ்யம் ஏ ஏஷ்டியம்ங்கிறது தவியத்துல இருக்கு இஷ்ஷுங்கிறது தான் தாத்து அங்க வந்து உங்களுக்கு ஏசித்தவ்யானும் ரூபம் இருக்கு ஏஷ்டவ்யம்னு ரூபம் இருக்கு ரெண்டுமே தவ்யத்து தான் சோ ஏஷ்டவ்யம் பவதி அப்படின்னா விரும்பத்தகதாக இருக்கின்றது இஷ் பிளஸ் தவ்யது மேலும் லௌகிக யுகே அப்படி பிராச்சீன யுகம் மத்திய யுகம் என்ன இப்படிவித்தியம் சம்பவத்தை யுகத்துல ஒரு கிளாசிபிகேஷன் போதும் லௌகிக்க யுகி இந்த யுகத்துலயும் கூட இந்த லௌகிக்க யுகம் மத்திய யுகம் ஆதுனிக்க யுகம் பிராச்சீனம்ங்கிறது ஓல்டு சரியா ஓல்ட் ஏஜு அதுக்கப்புறம் வந்து மத்திய யுகம்ங்கிறது மிடிவல் பீரியடு ஆதுனிக யுகங்கிறது லேட்டரா வந்தது இப்போ இருக்கிற இது ஆஹ் மாதிரி மூணு விதமான என்ன சொல்றது விபாகங்கள் இருக்கு சரியா யுகம் ஏன்சியன்ட்டு மத்திய யுகம்ங்கிறது மிடிவல் ஆதுனிகம் அப்படிங்கிறது மாடர்ன் வேல்டு சொல்லுங்க திரைவித்தியம் சம்பவத்தின் அது தமிழ்ல எப்படி சொல்றேன் மூன்று விதமானது இருக்கிறது

திரைவித்தியம்ங்கிறது சம்பவதி எப்படி வந்து துவை வைதிக யுகத்துல இத்தியாசிய வைதிக யுகம் லௌகிக யுகம்னு எப்படி இது இருந்ததோ துவயம் இருந்ததோ பேர் என்ன என்ன படிச்சோம் முன்னாடி ஆஹ் துவைவித்தியம்ங்கிறது இருந்ததோ அதே மாதிரி இந்த லௌகிக யுகத்திலும் யுகத்தில் திரைவித்தியம்ங்கிறது சம்பவத்தி அந்த திரைவித்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா இது மூணு பிராச்சீன யுகம் மத்திய யுகம் அந்த யுகம்

அந்த திரைவித்தியம்ங்கிறது என்ன அப்படின்னா பிராச்சீன யுகம் மத்திய யுகம் ஆதுனிகுகம் பிராச்சீன யுகம்ங்கிறது பழம் பழமையான யுகம் ஏன்சியன்ட் மத்திய யுகம் அப்படிங்கிறது மிடிவல் பீரியடு நடுவுல வருது ஆதனிக யுகம்ங்கிறது மாடர்ன் வேல்ட் சரியா மாடர்ன் பீரியட் அசைவ விபாக ஹிந்து யுகம் யுகம் ஆங்கிலேய யுகம் இது கிரமசு நாமங்கரம் சங்கச்சதி சோ வந்து அஸ்யைவ அஸ்ய லௌகிக யுகசிய விவாகக் கிரமசிய சரி ஓகே சாரி சாரி சோ இப்போ வந்து திரைவித்தியம் சம்பவத்தின்னு சொல்றோம் இல்லையா அஸ்யைவ அப்படின்னு சொல்லும்பொழுது அஸ்யைவ விவாக கிரமசிய இந்த மூணா பிரிச்சிருக்கோம் இல்லையா இந்த விவாக கிரமத்திற்கு இந்து யுகம் மஹமதிய யுகம் ஆங்கிலேய யுகம் அந்த ஏன்சியன்ட் பிராச்சீன யுகத்துக்கு இந்து யுகம்னு பெரியது பீரியட் ஆஃப் இண்டூஸ் அதுக்கப்புறம் வந்து முகமதிய முகல்னுடைய இன்வேஷன் எல்லாம் அப்புறம் தானே வந்தது அது கேம் இந்த மிடிவல் பீரியட் முகமதிய யுகம் மத்திய யுகம் ஆங்கிலேய யுகம்ங்கிறது இந்த மாடர்ன் பீரியட் இப்போ அப்புறம் வந்தது இப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ்னுடைய டைம் கிரமஷக நாமாந்தரம் சங்கச்சர் கிரமஷகனா ரெஸ்பெக்டிவ்லி சரியா அந்த சஹசிரஷகன்னு பார்த்தோம் இல்லையா ஷஸ் சோ அதே மாதிரி கிரமஷக அவ்வளோ சோ கிரமஷக நாமாந்தரம் அந்நத்து நாம சங்கச்சதே சங்கச்சதே அப்படின்னா அஹ் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் கச்சதி அதாவது நாமாந்தரம் சங்கச்சதே அப்படின்னா இன்னொரு பெயரானது ஆஹ் பெற்றது அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கலாம் ஏன்னா இங்க கம்ங்கிறது கச்சதிங்கிற பரஸ்மைப்பதி தாது அது பட் இங்க வந்து கச்சதேன்னு ஆத்மனை பதி இருக்கு பிகாஸ் சம்ங்கிற ஒரு உபசர்க்கத்தினால அந்த சம்முங்கிற உபசர்க்கம் வந்து இந்த கம்மு ஒரு சர்ட் ஆஃப் ஒரு ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு தாத்துக்கள் இருக்குதுல ப்ரிச்சு சம் ப்ரிச்சதே அந்த மாதிரிலாம் வரும் அது வந்து இந்த சம்முங்கிற ஒரு உபசர்க்கம் வரும்பொழுது அகர்மகமா இருக்கும்போது அகர்மக பிரயோகத்துல அந்த கம்மு தாத்துவுக்கு ஆத்மனைபதி உபயோகத்தில் வரும் ஆத்மனைபதியினுடைய பார்மை அதை எடுத்துக்கலாம் சரியா ஸோ நாமாந்தரம் சங்கச்சதே அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஒரு நாமத்தை அடைந்தனன்னு சொல்ல முடியாது அடைந்தனன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னா எதை அடைந்தன நாமாந்தரம் அடைந்தன நீங்க கர்மா சொல்லிடுவேன் கர்மா இல்லாம அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும் சங்க சேர்ந்தது அந்த மாதிரி சொல்லி சரியா அப்புறம் மேல கஸ்மின் கஸ்மின் வாயுகே கிம் கிம் பிரதான விருத்தம் சஞ்சாதம் இது ஏதத் அதிகிருத்திய ஐதிஹாசிக்கா நிரூபயாசிக்காக நிரூபயந்தி நிரூபயந்தி அப்படின்னாலே நீ உபசர்க்கும் ரூப் அங்க தாத்து சோ நிரூபயந்தி அப்படின்னாலே அவங்களுக்கு பிரசண்டட் ப்ரசன்ட் அப்படிங்கிற அர்த்தம் ப்ரசன்டிங் கஸ்மின் கஸ்மின் வா யுகே எந்தெந்த யுகத்தில் கிம் கிம் பிரதான விற்தம் என்ன என்ன பிரதானம்னா இம்பார்ட்டன்ட் விற்றம்னா இன்சிடென்ட்ஸ் சஞ்சாத்தம் உண்டான உண்டாகின

பிரேமா மேடம் கரெக்டா இருக்கா உங்களுக்கு ியமான கால விசேஷ அத்தியந்தம் இத்தி ஏதத் நிர்ணயித்தும் சக்கியத்தை பாரதிய இத்திஹாசே நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய அந்த ஹிஸ்டரி இத்திஹாசத்தில் வரலாறில் பூர்வ அபர பரியாலோசனை முன்னாடியும் அப்புறம் பூர்வங்கிறது முன்னாடி அப்புறம்ங்கிறது பின்னாடி பின்னாடி வந்தன பூர்வ அபர பரியாலோசனைனா முன்னும் பின்னமா நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது டூ அண்ட் ஃபிரோன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கிரியமானே சத்யேவ ஆலோசனே கிரியமானே சக்தியேவ அந்த மாதிரி ஆலோசனையானது செய்யப்பட்ட அந்த தருணத்திலேதான் க கால விசேஷ அத்தியந்தம் விலக்னத்தையா விசேஷியதே எந்த ஒரு கால விசேஷம் அப்படின்னாலே பேதம்னு இருக்கும் சோ கால விசேஷ எந்த ஒரு கால பேதமானது அத்தியந்தம் மிகவும் விலட்சணத்தையா விசிஷியதே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு விலட்சணம்ங்கிறது லக்ஷணம் விலட்சணம் லட்சணம்ங்கிறது லட்சணத்தோட இருக்கு விலக்னமா இருக்கா அப்படின்னா அவலக்ஷணம் அவங்களம்ங்கிற அர்த்தம் இல்ல விலட்சணம்னா யூனிக்னு வச்சுக்கோங்க ஸோ விலட்சணத்தையா விசிஷதே கஹ கால விசேஷ எந்த ஒரு காலபேதமானது அத்தியந்தம் மிகவும் விலட்சணத்தையா விசிஷதே ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு இது ஏத்தது நிர்ணயத்தும் இது என்று இதை ஏத்தது நிர்ணயத்தும் நிர்ணயம் கருத்தும்னு அர்த்தம் சக்கியதே சோ ஒன்லி பை அனலைசிங் தி ஹிஸ்டரி நடந்தத அப்புறம் பின்னாடி அதை வரதலோசனம் பண்ணப்புறம் தான் எந்த ஒரு காலகட்டமானது நன்றா ஒரு மாதிரி யூனிக்கா இருந்தது அதாவது குத்தா எம்பையருக்கு முன்னாடி மௌரியா எம்பையர் இருந்தா அப்படின்னா அந்த ரூலர்ஸ் எப்படி ஆண்டா அந்த மௌரியாவுக்கு முன்னாடி இருக்கிறவா எப்படி ஆண்டா குப்தாக்கு பின்னாடி இருக்கிறவா எப்படி ஆழ்ந்தா இப்படிங்கறத நம்ம முன்னும் பின்னுமா பார்க்கும்போதுதான் எந்த ஒரு காலகட்டத்துல எஜுகேஷன்ங்கிறது நல்லா இருந்தது எந்த ஒரு காலகட்டத்துல சிவிலைசேஷன் எந்த ஒரு காலகட்டத்துல நகரத்துக்கு வந்து ஒரு ஒரு மேன்மைங்கிறது ஆச்சு எதுல வந்து மக்கள் வந்து ராஜாவ கொண்டாடினா எதுல வந்து ராஜா வந்து தானே தன் இஷ்டத்துக்கு பண்ணா மக்களை வந்து கன்சிடரே பண்ணல இந்த மாதிரி ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு மாதிரி இருந்திருப்பா இல்லையா ஒரே மாதிரியா ஃபாலோ பண்ணுவா அப்பாவும் இருந்தாலும் ஹிஸ்டரிய படிச்சோம்னா அப்பா ஆண்ட மாதிரி புள்ள ஆள்றது இல்ல புள்ள ஆண்டுற மாதிரி அவன் புள்ள ஆள்றது இல்ல சோ தெர் இஸ் தேர் இஸ் அ டிஸ்பாரிட்டி இருக்கு இல்லையா சோ அத வந்து நம்ம முன்னும் மின்னுமா ஆலோசனை பண்ணும்போதுதான் எந்த ஒரு கால விசேஷமானது ரொம்ப விலட்சணத்தையா விசேஷம் யூனிக்கா இருக்கு அப்பா இது குப்தா பீரியட் தான் பா கோல்டன் பீரியட் அப்படின்னு எப்படி அரைவ் பண்றோம் பிகாஸ் அவாளினுடைய ஒரு அந்த இந்தியா மேப்ல அவாளனுடைய ஒரு இது வித பார்த்தன்னா அவ அட்டாக் பண்ணி எடுத்துன்ற ஏரியா பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் சவுத்து கிட்ட வந்துட்டா அவள் பட் சவுத்துக்குள்ள வர முடியல அவள அது வரைக்கும் அவள் அட்டாக் பண்ணி வச்சிருந்தா குப்தா பீரியட்ஸ்ல சோ அதனால தான் குப்தா பீரியடுங்கிறது கோல்டன் பீரியட்ன்னு சொல்றான் சோ அதை அந்த மாதிரி ஒரு ஆலோசனை ஹவ் வில் யூ கம் அக்ராஸ் ஹவ் வில் வி அரைவட் சர்ச்ச கன்க்லூஷன் அப்படின்னா

தனித்தன்மை வாய்ந்ததாக எது விளங்குகிறது என்பதை நிர்ணயிப்பது என்ன சொல்றது முடிகிறது ஆமா நிர்ணயிக்க முடிகிறது சரியா சோ பாரதிய இத்தியாசே இந்தியன் ஹிஸ்டரியில் இந்திய இந்திய வரலாறில் பூர்வாபர பரியாய லோச்சனே கிரியமானே சதி முன்னும் பின்னுமாக ஆலோசித்து செய்கின்ற அந்த தருணத்தில்தான் தருணத்திற்கு பிறகுதான் கஹ எந்த கால விசேஷ எந்த ஒரு காலமானது அத்தியந்தம் மிகவும் விலட்சணத்தையா விசிஷியதே மாறுபற்றா அவர் அஹ் முதன்மையாக வித்தியாசமாக விளங்கு விளங்குகிறது இது என்பதை நிர்ணயத்தும் ஆஹ்

பாரதிய லௌகிக இத்தியாசிய விற்தாந்தம் அப்படின்னா அக்கரன்ஸ் அவைகள் அவ அவைகள் வந்து என்ன பிரதிபாத்தியந்தே இங்க வந்து சொல்ல பிரதிபாத்தியந்தே நிச்சு லட்டு கர்மா கர்மணியில இருக்கு அஸ்மாபிஹி பிரதிபாத்தியந்தே பத் கதம் தாத்துவங்க சரியா பிரதிங்கிற உபசர்க்கம் வரும்போது உங்களுக்கு வந்து பிரதிபாத்தியந்தேன்னு பிரதி பிரதி பத்தியதே அப்படின்னு சொல்லும் பொழுது பத்தியதே அப்படின்னு சொல்லும் பொழுது டு முங்கிற அர்த்தத்துல வந்துடும் பிரதிங்கிற உபசர்க்கம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அர்த்தம் பிரதிபாதனம் பிரதிபாத்தியதே சரியா அஸ்மாபிகி பிரதிபாத்தியந்தே சரியா இருக்கா இப்ப வந்து பிரதிங்கிறது அஹ் பாலயத்தி பிரதிபாலயத்தின்னு சொல்றோம் பாலயத்தி அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்றதுங்கிற அர்த்தம் பிரதிபாதயத்தி அப்படின்னா பிரதி வெயிட் பண்றதுன்னு பிரதீஷாம் கருத்தி நடத்தும் சோ உபசார்க்கம் வந்து ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு வந்து இது வந்து அதான் அந்த இது சொன்னேனே அது என்னது அஜ்ய கோஷம் உங்களுக்கு சொன்னேன் அதுல போய் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு உபசார்க்கும் எந்தெந்த அர்த்தத்துல இதுவாயிட்டு இருக்கு அப்புறம் வைதிக யுகத்துல எப்படி அப்படின்னா நம்மளுடைய பாரத வருஷே நம்ம ராஜ்யானி ராஜ்யங்கள் கிங்டம்ஸ் அல்பஸ்வல்பானி ஆசை அல்பஸ்வல் பாம் ரொம்ப கொஞ்சோண்டு இருக்கும் அல்பம்னாலே கொஞ்சம் அல்பஸ்வல் பா அதி நன்வோம் ரொம்ப கொஞ்சோண்டுதான் இருந்தன ராஜா ஆசன் அதான் அங்கே மெயிலர் அப்புறம் தான் மக்தான ரூபாத்தரம் நாமா காலே கட்சதி சதி காலமானது போய்விட்ட தருணத்தில் யுகே கட்சதி காலே லௌக்கியு அந்த லௌகிக யுகத்தில் லௌகியுகத்தில் மகம் பிரரம் ராமஜன் மஹ்தி ராஜ்யானி ஆப் சரியா லௌகிக யுகே லௌகியுகே மஹ்தி மஹம் நாமா அபஜன் சோ ராஜ்யானி அபஜன் அதுதான் சென்டென்ஸ் ராஜ்யானி நீங்க பூர்வ இருந்து எடுத்துக்கணும் சோ நாமாந்தரம் நாம ரூபாந்தரம் ரூபம் சரியா வேற ஒரு ரூபத்தையும் வேற ஒரு பெயரையும் அடைந்தன தான் ஏவ ராஜ்யானி அந்த ராஜ்யங்களே கச்சதி காலே காலே கச்சதி காலம் போன அந்த தருணத்தில் காலம் போன அந்த லௌகிக அப்படின்னா வைதிக யுகம் முடிஞ்ச யுகம் இல்லையா சோ அந்த வைக்கு லௌகிக யுகத்தில் என்ன மகத்துவம் பிராப்தானி மகத்துவம் ரூபாந்தரம் நாமாந்தரம் பிராப்தானிச்ச அஹ் இத அடைந்தன ரூபாந்தரம் வேற ஒரு பேரையும் வேற ஒரு அஹ் இதையும் அஹ் ஆகாரத்தையும் அடைந்தன ரூபாந்தரம்ங்கிறது ஆகாரம் ஃபார்ம் அண்ட் நேம்ஸ் சரியா அதாவது வைதிக யுகத்துல பாரத தேசம்னு தனியா இருந்ததான்னு தெரியாது இந்த உலகம்ங்கிறது ஒண்ணு அப்படிங்கறத வச்சு சொல்லிப்பா அண்ட் உங்களுக்கு லௌகிக யுகத்துல இட் இஸ் ஸ்பிளிட் இல்லையா இந்த ஒரு தேசம் அது அலெக்சாண்டர் அங்கேருந்து அனேபிள் டு கிராஸ் பேஸ் ரிவர் அதெல்லாம் அப்புறம் தானே படிக்கிறோம் நம்ம சோ அதனால இந்த பாரத தேசமானது அதனுடைய ஜியாகிரபிகல் ஃபார்மே வந்து என்ன டியூரிங் த லௌகிக அமைக்கம் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இட் வாஸ் டியூரிங் த வைதிகம் சரியா அப்புறம் உத்தரே உத்தரபார கிரிஸ்பூர்வம் சிக்ஸ்ஹண்ட் வர்ஷப்பரிமி காலே தாஜ் நார்த் இண்டியல கிரிஸ்தபூர்வம் அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட் சரியா ஷட்ஷத வருஷ பரிமிதே அறநூறு வருஷ காலத்துக்கு பரிமிதே கால பரிமித்தம்னா அளவுன்னு அர்த்தம் வருஷ பரிமித்தம்னா இந்த அளவு காலத்தில் இந்த வருஷ காலத்தில் தாதானி ராஜ்யானி அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் ஊனா நூனம் விம்சதி சங்கியா காணி ஆசன் ஊனா நூனம்னா ஏறக்குறையான்னு அர்த்தம் மோரார்லெஸ் ஸோ ஊனா நூனம் ஊனம்னா நியூனம்னு அர்த்தம் நூனம்னா வேற அர்த்தம் இண்டிடுன்னு அர்த்தம் ஊரா நூலம்னா விம்சதி சங்கிய காணி சங்காணி இருபது சங்கியா சங்க டுவெண்டி நம்பர்ஸ் சோ ஏவம் உத்தர பாரதே அறுநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு தாதிரசானி ராஜ்யானி அப்படிப்பட்ட ராஜ்யங்கள் ஏறக்குறைய ஒரு இருபது இருந்தன சரியா அப்புறம்

சிலவைகள்ராஜன்யீனானி ராஜன்யம் அப்படின்னா ராஜ்யா அயம் ராஜன்யம் சரியா ராஜன்யம்னா மொனார்கி ராஜா ராஜா புள்ள ராஜா அது புள்ள ராஜா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பரம்பரையா அவனுடைய வாரிசு வாரிசு ராஜ்யம்னு சொல்றோமே வாரிசு கட்சி மாதிரி தேசு கதிபயானி ராஜன்ய அதினானி அதுல ராஜ்யேஷு கதிபயானி சிலவைகள் ராஜன்ய அதினானி அப்படின்னா ராஜாவுக்களுக்கு அந்த மொனார்கிக்கு உட்பட்டது அவளுக்குள்ளேயேதான் ராஜாவா வருவா வெள்ளேந்து ஒருத்தனை வந்து யானை போய் மாலை போட்டு அந்த மாதிரிலாம் முட்டின்னு வர முடியாது சொல்லலாம்

நிதாந்தம் சரியா அப்புறம் ஆயத்தம்னா கண்ட்ரோல் அவர்களை அமோங் த அமோங் த கிங்டம்ஸ் கிங்டம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் அ கிங் மகத நிதாந்தம் விஸ்ருதம் ஆசீத் மகததேசம்ங்கிறது நிதாந்தம் அப்படின்னா அதிசயம் ரொம்ப மிகவும் அப்படிங்கிற அர்த்தம் நிதாந்தம் விஸ்ருதம் ரொம்ப பாப்புலர் விஸ்ருதம் விஸ்ருத விஸ்ருதம் இது விஷ்ருதம் ராஜா யத்தேஷு ராஜாக்கு ராஜா ராஜ்ய ஆயத்தம் ராஜாயத்தம் ராஜாவுக்கு உட்பட்ட அந்த ராஜ்யங்களுக்குள் மகதராஜ்யம் மகதராஜ்யம் த கிங்டம் ஆஃப் மகதா நிதாந்தம் விஸ்ருத்தம் ஆசீத் வாஸ் வெரி நிதாந்தம்னா அதிசயங்கிற அர்த்தம் மிகவும் விஸ்ருதம்னா பாப்புலர் ஸ்ருதம் ஸ்ருதம் ஸ்ருதம்ங்கிறது விசேஷன பிரதிதம் பிரசித்தம் வேணா அப்புறம் சரியா இருக்கா சரியாருக்காது ராஜாஜி நகர் புரியுறது உங்களுக்கு தானோ எங்கயா டவுட் ஆஹ் சொல்லுங்க கணதந்திர ஆயத்தேஷு தாவது கபிலவஸ்து

கணராஜ்ய வாசினவ் கவதா இதுல வந்து கௌதம புத்தரும் மகாவீரர் அவா ரெண்டு பேரும் ஏதது கண ராஜ்ய வாசினம் கணம்னா கூட்டம் இந்த குரூப் ஆஃப் ராஜ்யம்னா கிங்டம் அதனுடைய வாசின் வாசினவு சரியா வாசிகளாக இருக்கின்றார்கள் கௌதம புத்தேன ஸ்தாபித்தம் பிரவர்த்தித்த மதம் பௌத்த மதம் இது பிரதிதம்

சூத்திரம் அவலம்பிய அஹிம்சா பரமோ தர்ம நான் அவலம்பியா அதுதான் ஒரு பரமோ ஹிம்சா தர்மஹி காரியா மத்த மத்தவாடக்கு ஹிம்சா பண்ணப்படாது அப்படிங்கறதுதான் பரமோ தர்ம சிரேஷ்டமான ஒரு தர்மம் இது முக்கியதமம் சூத்திரம் அவலம்பிய இந்த முக்கியதமம் அப்படின்னா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நடக்கும் சரியா அந்த ஒரு சூத்திரம் அப்படின்னா அந்த ஒரு 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 டாக் லைன் சொல்லுவா இல்லையா அதுதான் அதை அவலம்பிய அந்த ஒரு 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 அவலம்பியோட்டோவை வச்சுண்டு ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஸோ த தௌத்த மத வாஸ் பிகேம் பாப்புலர் பை ப்ராபகேட்டிங் அஹிம்சா பரமோ தர்மஹ நான் வயலன்ஸ் இஸ் தி

ோ வெறும் பாரத தேசத்தை சேர்ந்தவா மாத்தம் இல்ல கிட்டு ஆனா சைனா ஜப்பான் டிபெட் சைனா ஜப்பான் திபெட் பிரப்திஷு விதேசு அப்படி அப்படி இருக்கின்ற வெளிநாடுகளிலும் கூட ஜன நிறைய ஜனங்கள் மக்கள் பௌத்த பௌத்த மத அவலம்பினு பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களாக விளங்கினர் சரியா அவலம்பின் அவலம்பினோ அவலம்பின சரியா சரியா சோ ஜனாகா பபூஹு அதான் மெயின் சென்டென்ஸ் ந கேவலம் பாரதியாக அதான் புத்திசம் வந்து இட் த ஆரிஜன் வாஸ் இன் இந்தியா பட் இந்தியால இட் வாஸ் இட் நெவர் சக்சீடெட் மதர் அதர் ஃபாரிஸ்ட் கண்ட்ரில தான் உங்களுக்கு வந்து கேவலம் பாரதியாக பாரத தேசத்துல சேர்ந்தவா மாத்திரம் இல்லை கிந்து சைனா ஜப்பான் டிபேட் பிரபுஷு விதேசேஷு அப்படி சைனா ஜப்பான் அப்புறம் டிபெட் பிரபுத்திங்கிறது எக்ஸட்ரா இப்படி இருக்கின்ற விதேசேஷு அபி வெளிநாடுகளிலும் கூட பாவக ஜனாக நிறைய ஜனங்கள் மக்கள் பௌத்த மத அவலம்பினு பௌத்த மதத்தை பின்தொடர்ப தொடர் இருப்பவர்களாக விளங்கினர் சரியா கிருதே தேச வித சைத்யம் விஹாராணம் நிர்மாணம் ஆசீ ஆ மேல வந்து என்ன அப்படின்னா தன்மத அனுயாயினாம் அனுயாயினம் கிருதே தன் மதம் அப்படின்னா அந்த தசிய மத அனுயாயினாம் கிருதே தேச விதேசேச்ச அனுயாயின் அனுயாயினாங்கிறது சஷ்டி பகோவச்சனத்துல இருக்கு அவர்களுக்கு அவர்களை பொருட்டு அவர்களை குறித்து கிருதே தேச விதேசே தேசத்திலும் விதேச வெளிநாட்டிலும் ச தத்திர தத்திர ஆங்காங்கு சைத்தியானாம் விஹாராணாம் ச நிர்மாணம் ஆசீது சைத்தியம் விஹாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசிரமம் மாதிரி சைத்தியானாம் அப்படின்னா அந்த அந்த என்ன சொல்றது அந்த சம ஃபாலோ பண்றா இல்லையா அவளுக்கு உண்டான அந்த மொனாஸ்ட்ரிஸ் அந்த சைத்தியானாம் விகாரானாம் ச நிர்மாணம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் நடந்தது சரியா அப்புறம் ஜி அனுயாயின்ங்கிறது ஃபாலோ வரும்னு சொல்லலாமா ஆமா பின் தொடர் தொடர்பவர்களுக்கு அவர்களை குறித்து அனுயாயின் அனுயாயினோ அனுயாயினா சரியா நாம் கிருதை அவர்களுக்கு அவர்களுடைய பொருட்டு தேச விதேசே தேசத்திலையும் நம்ம தேசத்திலையும் விதேச விதேசங்களிலும் நம்ம இப்பயும் இந்த சைடு எல்லாம் ஹிமாலயா சைடு நேபாள் சைடு எல்லாம் போனோம்னா மொனாஸ்ட்ரிஸ் இருக்குல்ல கூறுகலே இருக்கு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இல்ல தேச விதேச தத்திர தத்திர சைத்தியானாம் அங்க அங்காங்கு அங்கங்கு சைத்தியானாம் விஹாரம் விஹாரங்கள்னா மொனாஸ்ட்ரிஸ் தான் ஆசிரமங்கள்னு சொல்லலாம் சோ வந்து அவைகள் நிர்மாணம் பண்ணப்பட்ட சரியா

இந்த சே லைக் இந்த சேம் வே மகாவீரேன ஸ்தாபிதம் பிரவர்த்திதம் எப்படி வந்து புத்தரால ஸ்தாபனம் பண்ணப்பட்டதும் பிரவர்த்திக்கப்பட்டதுமான அந்த மதமானது பௌத்த மதம்னு பெயர் வாங்கித்தோ அயவமேவ அவ்வாறாகவே மகாவீரேன ஸ்தாபிதம் பிரவர்த்திதம் மகாவீரரால ஸ்தாபிக்கப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஃபவுண்ட் பண்ணப்பட்ட பிரவர்த்திதம் அவரால ஃபர்தரா வந்து ப்ராபகண்டா பண்ணப்பட்ட பண் பட்டதான ஜைன மதம் அப்படி ஜைன மதமும் கூட அஹிம்சா பிரதானம் பகவ அணுயுகு அஹிச அஹிம்சாயை பிரதானமாக வைத்துக் கொண்டு பகவக அணுயு எல்லாரும் பின்தொடர்ந்தார்கள் புரியுறதா சோ அணு யுஹு யாங்கிறது தான் அவங்களுக்கு வந்து தாத்து அங்கு லிட்டுலக்காரத்துல இருக்கு அஹ் யா கத யா டு மூகு அணுங்கிற உபசர்க்கம் இருக்கிறதுனால பின்தொடர்வார்கள் அர்த்தத்துல வந்து Many people followed Jainism, which was uh, founded by or which was established and uh, propagated by Mahavira, which also uh, uh, portrayed the uh, same motto of Ahimsa Paramodharma. <clears> Bhagudha <throat> <coughs> <coughs> yeah, Jana Jainasya Jana Asolabhasu. Sure. Jana Samani Asolabhasu. ய பாசு பௌத்தாக ஜைனாக முக்கால்வாசி பாலியில தான் எழுதினான் கிரந்தங்கள் எல்லாமே சோ பௌத்தாக ஜைனாக்ரிவைல் ஆயின் இருக்கிற லாங்குவேஜ் வந்து பாலி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராக்கிருத்தம் வந்தது அதனாலதான் சம்ஸ்கிருத எல்லாம் இப்ப பாத்தேன்னா ஸ்திரீ பாத்திரங்கள் நீங்க ஹையர் கிளாஸுக்கு எக்ஸாம்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் படிக்கும் போது தெரியும் நீங்க சுரசரஸ்வத்திலாம் அவ வந்து அதுல இருந்து பார்ட் எடுத்து போட்டிருப்பான் அதனால அவ வந்து பிராகிருத்தத்தினுடைய ஃபார்மேஷனே அதுல இருக்காது நீங்க வந்து ஒரிஜினல் டிராமா படிச்சேள்னா பெரிய மாலவிகா கிரீமத்திரம் சமர்த்தால வரும் சித்தூர்ல சோ அதே மாதிரி பின்னாடி கோவிதாத்துல சாக்குந்தலமோ உறச்ச கட்டிக்குமோ அதுல வந்து ஸ்திரீ பாத்திரங்கள் எல்லாமே பிராகிருதம் தான் பேசும் பிராமணன் வந்து சமஸ்கிருதம் பேசுவான் ஒரு ஜட்ஜ் வந்து சம்ஸ்கிருதம் பேசுவான் ஒரு ஒரு புருஷ பாத்திரங்கள் முக்கால் வாசி சம்ஸ்கிருதம் தான் பேசும் அதுல நீச்சமா இருக்கிற பாத்திரங்கள் ப்ராக்கிருதம்ங்கிறத பேசும் அதுல வந்து அப்படியே அந்த ஒரிஜினலே போட்டிருப்பான் ஏதோ ஆரிய ஆக்ஞாபயதி அப்படின்றதுன்னா அதுக்கு ப்ராகிருத்தம் வந்து ஜம்மஜோ ஆனவேதி அப்படின்னு இருக்கும் அவ ஜம்மஜோ ஆனவேதினா நீங்க பிராகிருதம் பேசியிருப்பான் சோ அந்த அந்த ஆத்தர் வந்து போது அந்த ப்ராக்கிருத்தையும் எழுதிட்டு சம்ஸ்கிருதத்தையும் எழுதிப்பார் நம்ம படிக்கும்போது சம்ஸ்கிருதம் படிச்சுதான் மீனிங் சொல்லுவோம் புரியுதா சோ இதனால பிராகிருதம்ங்கிற ஒரு லாங்குவேஜ் வாஸ் ப்ரிலிங் டிராமால பாத்தீங்கன்னா ஆஃப் ஆப் டயலக்ட்ஸ் அந்த அந்த காலகட்டத்துல சொசைட்டில என்ன பேசுகிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் உபயோகிச்சிருப்பார் கவி சோ அதுல வந்து பௌத்தாக ச பௌத்தர்களும் ஜெயினர்களும் சாமானிய சுலபாசு அப்படின்னா பாஷாசுக்கு அப்ஜெக்டிவ் அது ஜனங்களோட சாமானிய ஜனானாம் சுலபம் ஜனசாமான்யம் அப்படின்னா காமன்மேன் அவாளுக்கு சுலபமாக மிகவும் எளிதாக இருக்கின்ற ஒரு பாஷாசு ஒரு பாஷையில் ஒரு பாஷையில் இல்ல பாஷைகளில் அஹ் ஸ்வீயானு தார்மிக கிரந்தானு தன்னுடைய தார்மிக க தன்னுடைய தார்மிக கிரந்தம்னா தன்னுடைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் அவைகளை விறச்சையன்னு ஏதோ புரியாத ஒரு லாங்குவேஜ்ல எழுதி வச்சாருன்னு வச்சுக்கோங்க யாருக்கு புரியும் ஆதிசங்கரர் வந்து சம்ஸ்கிருதத்துல எழுதினார் அப்படின்னா அப்ப வந்து அந்த காலகட்டத்துல த ப்ரிவைலிங் லாங்குவேஜ் இப்போ இன்னிலேருந்து அனதர் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் அப்புறம் பார்த்தேன்னா முக்கால்வாசி புஸ்தகம் வந்து அப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து தான் கிடைக்கும் பிகாஸ் மோர் அண்ட் மோர் ஆஃப் லாங்குவேஜ் தட் ப்ரிவைல்டு நவ் இஸ் இங்கிலீஷ் எல்லாரும் தான் எழுதுறா இங்கிலீஷ்ல தான் பேசுறா ஸோ அதனால இன்னொரு ரெண்டாயிரம் வருஷங்க அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் வில் பி அவைலபிள் ஒன்லி இன் இங்கிலீஷ் இப்போ நமக்கு இவ்வளோ சஸ்கிருதத்தில் புஸ்தகம் இருக்கு அப்படின்னா அப்போ சம்ஸ்கிருதத்துல தான் எல்லாரும் பேசின்றது தான் அதே மாதிரி பௌத்தாலும் ஜைனாலும் ஜன சாமானிய சுலபாசு ஸோ ஜனானாம் ஜனங்களுக்கு சாமானியம்னா ஆர்டினரி மென்னுக்கும் புரிகிற மாதிரி சாமானியம்னா காமன் அர்த்தம் காமனா இருக்கிற சுலபாசு பாஷாசு அவளுக்கு புரியாத ஒரு பாஷையில் எழுதினா யாரும் படிப்பா புரிஞ்ச பாஷையில் எழுதினாலே படிக்க மாட்டேங்கிறான் யாரும் சுலபாசு பாஷாசு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கின்ற பாஷைகளில் பாஷைகளில் தார்மிக கிரந்தானு தன்னுடைய தங்களுடைய தார்மிகம்னா தர்ம சம்பந்தம் அந்த ரிலிஜனுக்கு சம்பந்தமான கிரந்தாக கிரந்தானு துயானுங்கிறது தார்மிக கிரந்தானுக்கு அப்செக்டிவா வருது தன்னுடைய அந்த ரிலிஜியஸ் டெக்ஸ்ட புத்தகங்களை வெறச்செயன்னு எழுதினார்கள் சோ பௌத்தாக ஜெயினாகாச்ச வெறச்செயன்னு அதான் மெயின் சென்டென்ஸ் கிம் விரச்செயன்னு தார்மிக கிரந்தானு விரச்செயன்னு யாருடைய தார்மிக கிரந்தானுன்னா சுயான தார்மிக கிரந்தானு எதுல எழுதினா பாஷாசு என்ன மாதிரி பாஷா ஜனசாமான்ய சுலபாசு பாஷாசு கரெக்டா இருக்கா ஆஹ் ஜி இது வந்து ஜனங்களுக்கு சாமானியமாகவும் சுலபமாகவும் பாஷைன்னு எடுத்துக்கணும் ஆமா சதுர்த்தி வரும் அப்புறம் ஜனேஷு ஜனேஷு சாமானியம் காமன் ஆவார் ஜனானு வராதா ஜி ஃபார் த பீப்புள் சாமானியம் ஃபார் த பீப்புள் வரா ஃபார் த பீப்புள் சோ ஈசி பார் பீப்புள்னு வரும் காமன் அமௌங் பீப்புள் தானே நான் சொல்றேன் ஓகே ஜனேஷு சாமான்யம்

மாணவ சமத்துவம் சம்பாதித்தம் அந்த சாத்துர்ணசியா சாத்துர்வர் அந்த தேஷாம் மதே அப்படின்னா தேசம் பௌத்த ஜைனானாம் மதே என்ன அவர்களினுடைய அந்த மதத்தில் சாத்துர்வர்ணியம் அப்படிங்கிறது திளாசிபிகேஷன் வாஸ்யூட்ட அவ வந்து திடீர் அங்கீகாரம் பண்ணிக்கலாவா சர்வ மாணவ சமத்துவம் சம்பாவிதம் நான் எல்லாரும் சர்வேஷாம் மாணவானாம் சமபாவக சரியா அதுதான் சமத்துவம் சமஸ்க பாவக சமத்துவம் அந்த சமத்தன்மை அப்படிங்கறது சம்பாவிதம் அது உண்டாக்கப்பட்டது புரியுதா சரியா இருக்கா டவுட் சரி நான் இதோட நிறுத்திக்கிறேன் கிளாஸ் ஓகே